அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. சேர்ந்து அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலா. சேனைகளின் கர்த்தர், நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலா. இம்மட்டு இனிமேலும் இந்த நேசா, இம்மட்டு இனிமேலும் இந்த நேசா, என்னுடையவர் என் நேச கர்த்தரே, என்னுடையவர் என் நேச கர்த்தரே. பாடுவோம். அழகானவர், அருமையானவர், இனிமையான, கரங்களை தட்டி. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 ஜீசஸ், அவர் இயேசு, இயேசு, இயேசு. தன்மலையும் கோட்டையுமா இருக்கிற தேவன் உனக்கு துணையா இருந்தா, உன்னை ஆற்றி தேற்ற அவரே உனக்கு போதுமானவராய் இருக்கிறார். அவரை ஆராதிப்பாயா? ஆமென். ஜீசஸ் தன்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். தன்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றும் காத்திடும் தாயுமானவர். என்றென்று நடத்திடும் இயேசு ராஜா, என்றென்று நடத்திடும் இயேசு ராஜா, என்னுடையவர் என் நேச கர்த்தரே, என்னுடையவர் என் நேச கர்த்தரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். சொல்லுங்க. மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. எல்லா கரங்களும் உயர்த்தி. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். சொல்லுங்க. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், இயேசு ஒருவரே. மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, இயேசு, இயேசு. கரங்கள் வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். அவர் இயேசு, இயேசு, இயேசு. சத்தம் வரல. அவர் இயேசு, இயேசு, இயேசு. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ரி பபல ரபா, ரி மமல ரபா, சந்தர லதர லதிய ரபல தூர பலதியா, ரிமமல குரமல திகர பபஷதர லதியா. அவர் இயேசு, இயேசு, இயேசு. ப்ளீஸ் பீ சீட்டட். நீங்கள் அமரலாம். Glory be to Jesus. இயேசுக்கே மகிமை உண்டாவதாக.
God is good. தேவன் நல்லவராக இருக்கிறார். All the time. எப்பொழுதும். For everyone else. ஒவ்வொருவருக்கும். That is what we have been here today. அதனால தான் நாம் இங்கே இன்று வந்திருக்கிறோம். To give him praise, to give him glory. அவருக்கு துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துவதற்காக. God's people are blessed people. தேவனுடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். We should be a watchful people. நாம் எப்பொழுதும் விழித்துக் கொண்டிருக்கிற ஜனங்களாக இருக்க வேண்டும். We should be a clear conscious people. நாம் மிகவும் சுத்த மனசாட்சி உள்ள ஜனங்களாக இருக்க வேண்டும். Or we should be a sound mind. People எப்பொழுதும் தெளிந்த புத்தி உள்ளவளாக இருக்க வேண்டும். And thirdly, we should be a decision making people. நாம் எப்பொழுதும் நல்ல தீர்மானத்தை செய்கிற ஜனங்களாக இருக்க வேண்டும். Fourthly, we should be a confident or hopeful people. நாம் நம்பிக்கை உள்ளவளாக விசுவாச உறுதி உள்ளவளாக ஜனங்களாக இருக்க வேண்டும். And we should be a people of doers. Doers. நாம் செய்கிற ஜனங்களாக இருக்க வேண்டும். The five types of people God is so pleasing. ஐந்து விதமான ஜனங்களை தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். We are in the month of December. நாம் இந்த டிசம்பர் மாதத்தில் இருக்கிறோம். We should be correct and prepare and rectify for the next move. அடுத்த நகரத்துக்கு இல்ல அடுத்த கட்டத்துக்கு நாம் செல்வதற்கு நம்மை சரிப்படுத்தி சீர்படுத்தி ஸ்தரப்படுத்தி போகிறவளாக நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். Personally, I believe this message will bring you edification in your spiritual journey. தனிப்பட்ட வாழ்க்கையிலே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயாணத்துக்கு இந்த செய்தி ஒரு பக்தி விருத்தியை கொண்டு வரும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். Watchful people. விழித்திருக்கிற ஜனங்களாக இருக்க வேண்டும். Most of time we feel it like a sleepy in all the areas. ஒவ்வொரு சமயத்திலும் பார்ப்பிலனா எல்லா இடங்களிலும் நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறதும் தூங்கி கொண்டிருக்கிறது போல நம்ம பார்க்கிறோம். Sleeping in the sense not in sleeping like physically, it is something different. தூங்கி கொண்டிருப்பது என்றால் శరీర ప్రకారமாக கண்ணை மூடிட்டு குறட்டை ஊற தூக்கம் கிடையாது. In a spiritual life you should be awake. ஆவிக்குரிய விஷயத்திலே வாழ்க்கையிலே நாம் மிகவும் விழித்து கொண்டு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். In your physical blessings or in your physical family you should be awake. శరీర ప్రకారமான வாழ்க்கையிலே குடும்பத்திலே நீங்கள் மிகவும் விழிப்புள்ளவளாக இருக்க வேண்டும். Watch and pray, Jesus said. கர்த்தர் இயேசு சொன்னா விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். Luke 2:28 ல it is the shepherd who was waking up and seeing out the flock to be preserved from all kind of wolves. அந்த அங்க இருக்கிற பார்ப்பிலானால் அங்க மேய்ப்பர்கள் விடுத்திருந்து ஆடுகளை வந்து காத்து கொள்வதற்காக எல்லா விதமான ஓநாய்கள் இல்ல காரியங்கள் வந்து தாக்குதா என்பது சொல்லிட்டு மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்தார்கள். They were being awake, they are not sleep. You know why? Because the shepherd always should preserve the sheep, not to harm. எப்பொழுதும் அந்த மேய்ப்பர்கள் மிகவும் ஜாக்கிரதையோடு கூட விழிப்புணர்வாக இருந்தார்கள். காரணம் என்னவென்று கேட்டால் ஆடுகள் எந்த விதமான மிருகத்துக்கும் எந்த விதமான அசம்பாவிதத்துக்கும் உள்ளாக கூடாது என்பதை ஜாக்கிரதையோடு கூட காத்துக்கொள்ளும்படிக்காக. Our Jesus is a great shepherd. நம்முடைய இயேசு கிறிஸ்துவும் பெரிய மேய்ப்பராக இருக்கிறார். He is a good shepherd too. அவர் நல்ல மேய்ப்பரும் கூட. This shepherd always watching his flock. இந்த மேய்ப்பரானவர் அவருடைய மந்தையாகிய நம்மை எப்பொழுதும் கண்காணிக்க To meet the Lord our God in heaven. ஆனால் பரலோகத்தினாக இருந்து வருகிற இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாக இருப்பதற்காக சபையானது மிகவும் ஜாக்கிரதையோடு கூட விழித்திருந்து ஜெபித்துக் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். This is the evil days we are living. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது மிகவும் தீங்கும் தீமையும் பொல்லாதான நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Devil is roaring, you know, moving like a roaring lion who can devour. பிசாசு சாத்தானானவன் யவனை விழுங்கலாமா என்று சொல்லிக்கொண்டு வகை தேடி கர்ஜிக்கிற சிங்கத்தை போல அவன் வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். Especially anointed people, chosen people. விசேஷமாக அவன் விழுங்கலாமா என்று பார்த்து கொண்டிருக்கிறது சாதாரண ஆட்களை கிடையாது, தெரிந்து கொள்ளப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை. Your family is so blessed. நீங்களோட குடும்பம் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. So watch your family. எனவே உங்க குடும்பத்தை நீங்க விழித்திருந்து ஜாக்கிரதையோடு காத்துக்கொள்ளுங்கள். Watch your husband, wife, your children. உங்க கணவர்களையும் பிள்ளைகளையும் இப்படியாக நீங்கள் மனைவியையும் இப்படியாக நீ பாதுகாத்துக் கொள்ளுங்கள். Because the days are evil, the devil wants to destroy your family. ஏன்னா காலம் பொல்லாததா இருக்கிறபடினால சாத்தான் உங்க குடும்பத்தை அழித்து நாசம் பண்ண விரும்புகிறார். Today people wants to only grow in spiritual but they don't focus on physical family. இன்றைக்கு இந்த சரீர
பிரகார வாழ்க்கையும் ஆவிக்குரிய வகையும் பிரகாரமான வாழ்க்கையும் ரெண்டும் ரெண்டு கண்களை போல இருக்கிறது. God has given both for us. ரெண்டத்தையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். Your children are very important. உங்களுடைய பிள்ளைகள் மிகவும் முக்கியமானவர்கள். Your family is so important. உங்களுடைய குடும்பம் மிகவும் முக்கியமானது. Be watchful to your family. ஆகவே உங்களுடைய குடும்பத்தை மிகவும் விழித்திருந்து கண்காணித்து காத்துக்கொள்ளுங்க. How you watch and pray. எப்படி நாம் விழித்திருந்து ஜெபிக்கிறோமோ. Be watchful to your family. அதே போல உங்க குடும்பத்துக்காக விழித்திருந்து ஜாக்கிரதையா இருங்கள். Because the Bible says. ஏனெனில் வேதம் சொல்கிறது. God want to bless your family. தேவன் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பத்தை விரும்புகிறார். God wants to bless your family. தேவன் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். He wants to multiply and increase your children. தேவன் உங்கள் பிள்ளைகளை பெருக வைத்து விஸ்தரப்படுத்தி அவர்க்க விரும்புகிறார். Pray for your children. எனவே உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். Pray for everything needs. உங்களுடைய எல்லா தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். Watch and pray. விழித்திருந்து ஜெபம் பண்ணு. How about your prayerful life? உங்களுடைய ஜெப வாழ்க்கை இன்றைக்கு எப்படி இருக்குதுங்க? We crossed 11 months. ஏறக்குறைய 11 மாதங்கள் போய்விட்டது. If you still remain the same way, இன்னும் நீங்க இருக்கிற இடத்திலேயே இருந்து கொண்டிருப்பீர்களானால், if you feel like a sleep in prayers, நீங்கள் இன்னும் தூங்கிருக்கிற மாதிரி ஜெபித்துக்கொண்டவர்களாக இருப்பீர்களானால், you will not able to move to the next move of God. அடுத்த தேவனுடைய நகரத்துக்கு நீங்கள் அவருடைய காரியத்துக்கு கட்டத்துக்கு போக முடியாது. Every morning is grace is new. That's what the Bible says. ஒவ்வொரு காலையிலும் பாத்தீங்களானா அவருடைய இரக்கங்களும் கிருபைகளும் புதிதானவைகளாக இருக்கிறது. வேதம் கூறுகிறது. New blessings to every day. அவர் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு புது புது ஆசீர்வாதங்களை கொடுக்க விரும்புகிறார். Watch and pray. எனவே விழித்திருந்து ஜெபம் பண்ணு. She can find out. தேவனை கண்டடைந்து அவரை தேடு. You will find out what you wanted. நீங்கள் எதை வேண்டுமோ அதை நீங்கள் கண்டிப்பாக கண்டடைவீர்கள். You will receive it in Jesus. இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்வீர்கள். When you watch and pray. அதற்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணு. Most of time anega samayathile when we need we will watch and pray. When we need we will watch and pray. நமக்கு ஏதாவது தேவை இருந்தா நம்ம விழித்திருந்து ஜெபம் பண்ணுவோம். When we receive it we will be smooth. அதே மாதிரி நம்ம பெற்றுக்கொள்வோமானால் அந்த காரியம் போய்விடும். We should be the same how we are before. ஆனால் எப்படி நம்ம பெற்றுக்கொள்ளத்துக்கு முன்பதாக இருந்தோமோ அதே மாதிரி பெற்றுக்கொண்டதுக்கு பிறகும் இருக்க வேண்டும். When Jesus was unchangeable we should also be unchangeable in prayers. இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி என்றும் மாறாதவராக இருக்கிறாரோ நம்முடைய ஜெபமும் என்றும் மாறாதவைகளாக இருக்க வேண்டும். We should be a watchful people. நாம் எப்பொழுதும் விழித்திருந்து ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். And secondly we should be a clear conscience or sound mind people. இரண்டாவது நல்ல சுத்த மனசாட்சியோடு கூடியதாக தெளித்த புத்தி உள்ள ஜனங்களாக இருக்க வேண்டும். Many people confused you know whether I should do this or don't do this. அநேகருக்கு வந்து மனசுல வந்து ஒரே குழப்பம். இதை செய்யலாமா அது செய்யலாமா இதை செய்யலாமா இதை செய்ய கூடாதானே. The Bible says 1 Corinthians chapter 14:33. வேதம் சொல்கிறது 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 33 வசனத்துல. God is not a spirit of confusion. தேவன் வந்து இப்படியாக குழப்பத்தின் தேவனல்ல. He is a God of peace. அவர் சமாதானத்தின் தேவனா இருக்கிறார். He will give the peace to his people. அவர் தம்முடைய ஜனங்களுக்கு சமாதானத்தை தருகிறாருங்க. The devil is the one who gives you confusion. ஆனா சாத்தான் தான் உங்களுக்கு குழப்பத்தை கொடுக்கிறான். But the Holy Spirit gives a sound mind. ஆண்டவர் வந்து இப்படியாக உங்களுக்கு நல்ல தெளிந்த புத்தியை கொடுக்கிறார். 2 Timothy 1:7 says. 2 Timothy 1:7 சொல்கிறது. I'll give the spirit of clear conscience or sound mind to you. நான் உங்களுக்கு நல்ல சுத்த மனசாட்சியோடு கூடியதாக இருக்கிற தெளிந்த புத்தியை தருகிறேன். Who are those people have a clear conscience mind? அப்படியாக சுத்த மனசாட்சி உள்ள இருக்கிற ஜனங்கள் யாருங்க? Who are the sound minded people? யார் அந்த தெளிந்த புத்தி உள்ள ஜனங்க? They are the people who fill the spirit of God. எப்பொழுதும் தேவ ஆவியினால நிரப்பப்பட்டவர்கள். They are the one who read the Bible. எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறவர்கள். They are the one who hear the voice of God. தேவனுடைய சத்தத்தை கேட்கிற ஜனங்கள். They are the one who experience anointing of God. தேவனுடைய அபிஷேகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஜனங்கள். They are the one who see the vision of God. தேவனுடைய தரிசனங்களை பார்க்கிற ஜனங்கள். They are the one who can be led by the spirit of God. தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுகிற ஜனங்கள். They are the people have a clear conscience. எப்பொழுதும் அவர்கள் சுத்த மனசாட்சி உள்ள அவர்கள் அதிகமாக இருக்குமேயானால் அவர்கள் இருக்கிற இடத்திலே இருப்பதற்கு முக்கியமான காரணம் அதுவாக மாறுகிறது. My dear people, என் அன்பான ஜனங்களே, today the word of God is for you. ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது. Read the word every day. கர்த்தருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் வாசிங்க. The word of God is a conclusion for your life. தேவனுடைய வார்த்தை
conclusion for your life. தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு ஒரு முடிவாக இருக்கிறது. It is a word of God, is a confirmation for you. தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு ஒரு உறுதியை கொடுக்கிறதாக இருக்கிறது. It gives you revelation and edification for what you should do, what you should not do. எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதற்கு வெளிப்பாடையும் தரிசனத்தையும் உங்களுக்கு கொடுக்கிறதாக இருக்கிறது. When you need the direction of God, read the word. தேவனுடைய திசை வழிகாட்டுதல் வேண்டுமா உங்களுக்கு? தேவனுடைய வார்த்தையை வாசி. Ask the Lord, Lord show me a way. ஆண்டவரே எனக்கு வழியை காட்டுங்கன்னு சொல்லுங்க. The Bible says, வேதம் I will make a way for you. நான் உனக்காக ஒரு வழியை உண்டு பண்ணுவேன். I will make a way for you. நான் உனக்கு ஒரு பாதையை காட்டுவேன். That is a promise of God. அதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தம். All your confusion spirit. Confusion spirit. நம் எல்லாம் இந்த குழப்பத்தின் ஆவிகள். It will go away from you. உங்களை விட்டு விலகி போய்விடும். It will drive away from your life. அவைகள் எல்லாம் உங்களை விட்டு விலகி விரட்டப்பட்டவாக போய்விடும். When people wants to do some business, they will confuse. அவர்கள் ஒரு ஜனங்கள் தொழிலை ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைப்பார்களானால் உடனே குழப்பம் இருக்கும். They will be in confuse. உடனே ஒரு மனசுல குழப்பம் இருக்கும். If they want to go some place, they will confuse. ஒரு இடத்துக்கு போக வேண்டுமா உடனே ஒரு குழப்பம் மனதில இருக்கும். They don't have a peace in the mind. மனதில சமாதானம் கிடையாது. They will be, you know, thinking about the same thing again and again. ஒரே காரியத்தையே யோசித்து யோசித்து மறுபடியும் அதே சிந்தித்து கொண்டிருப்பார்கள். Why? ஏன்? They don't have a clear conscience. அவர்களுக்கு நல்ல சுத்த நலமான சாட்சி இல்லை. They don't have a sound mind. அவர்களுக்கு நல்ல ஒரு தெளிந்த புத்தி இல்லை. They are thinking about the world. They are thinking about the world. உலகத்தை குறித்து அவர்கள் யோசித்துக் கொண்டிருப்பார்கள். They are not thinking about the above. மேலான காரியத்தை குறித்து யோசிக்க மாட்டார்கள். They are not thinking about the God. தேவனை குறித்து நினைத்து பார்க்க மாட்டார்கள். They are not thinking about the God's will. தேவனுடைய சித்தம் என்ன என்பதை பார்க்க மாட்டார்கள். If your person do all these things, இந்த காரியங்களை எல்லாவற்றையும் செய்கிற நபராக நீங்க இருப்பீர்களானால், surely the God will bless you in such a way. நிச்சயமாக தேவன் உங்களை வரமாக ஆசீர்வதிப்பார். All glory be to God. தேவனுக்கே எல்லா மகிமையும் உண்டாவதாக. And thirdly, மூன்றாவது, we should be a decision making people. Decision making people. நாம் சரியான தீர்மானத்தை எடுக்கிற ஜனங்களாக இருக்க வேண்டும். Decision making people. தீர்மானம் எடுக்கிற ஜனங்கள். Sometimes we are not able to decide what we should do or what we should not do. சில சமயத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதற்கு தீர்மானம் பண்ண முடியாமல் இருக்கிறோம். Abraham was not such a person. ஆபிரகாம் அப்படிப்பட்ட நபர் அல்ல. Peter was not such a person. பேதுரு அப்படிப்பட்ட நபர் அல்ல. Paul was not such a person. தேவன் அப்படிப்பட்டவரோ பவுல் அப்படிப்பட்டவரோ இல்லை. They were decided to follow God. தேவனை பின்பற்றுவதற்கு அவர்கள் சரியாக தீர்மானித்தார்கள். They were decision making people. அவர்கள் எல்லாம் சரியாக தீர்மானம் எடுத்தவர்கள். Some people will come in your life, they will direct you in different way. ஒரு சில பேர் உங்களுடைய வாழ்க்கையில வந்து தவறான வழிக்கு உங்களை வழிகாட்டி நடத்தி விடுவார்கள். They will direct you in a different way. தவறான ஒரு வித்தியாசப்பட்ட வழிக்கு உங்களை நடத்தி விடுவார்கள். But the God's way always be a perfect way. ஆனா தேவனுடைய வார்த்தை ஒரு காலம் வந்து மாறாது. அது ஒவ்வொருவரும் பூரணமான ஒரு வழி. God's way is a perfect way. தேவனுடைய வழி நிரந்தரமான வழி. Decision making, you should be depend upon only on God. தீர்மானம் பண்ணுவது என்பது தேவனை நீங்கள் சார்ந்து கொண்டிருந்தால் மட்டுமே நடக்கும். Abraham was a man who decided to leave his father and mother and own country to follow God. ஆபிரகாமோ தன்னுடைய சொந்த குடும்பம் தன்னுடைய அப்பா அம்மா மற்றும் தன்னுடைய தேசத்தை விட்டு புறப்படும்படிக்கு கட்டளையிடப்படும் போது உடனடியாக கீழ்ப்படிந்து தீர்மானம் பண்ணி சென்றான். Genesis 12 1 and 2 says. ஆதிகாமம் 12 அதிகாரம் 1 2 சொல்கிறது. Who is a Peter? யாருங்க பேதுரு? He is a fisherman. அவன் ஒரு சாதாரண மீனவன். His business to catch the fish and sell the fish. அவனுடைய தொழிலே என்னன்னு கேட்டா மீனை பிடிக்கணும், அவன் சேக்கணும், அது விற்க வேண்டும். He decided not to do this business, to follow Jesus. ஆனால் அவன் என்ன தீர்மானம் பண்ணா? இந்த மீனவ தொழிலை விட்டுட்டு இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று தீர்மானித்தான். The Lord says, ஆண்டவர் சொன்னார், I will make you fishers of men. நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறாக்குவேன். He decided to follow God. தேவனை பின்பற்றதுக்காக சென்றான். He was a decision making person. அவன் சரியாக தீர்மானம் எடுக்கிற நபராக இருந்தான். He was not asking someone, can I follow Jesus? He never asked. He take it by himself to follow Jesus. அதாவது இயேசுவை பின்பற்றதற்கு மற்றவர்கிட்ட போயிட்டு இந்த மீன் வேலையெல்லாம் விட்டுட்டு நான் இயேசுவை பின்பற்றலாமா வேண்டாமான்னு கேட்காமல் அவனே சொந்தமாக சுயமாக தீர்மானம் பண்ணி இயேசுவை பின்பற்றினான். Who is the Paul? யாருங்க இந்த பவுல்? He was a soldier. அவர் ஒரு ராணுவ வீரர். But he resigned everything, he start to follow God. அவர் வந்து போர் செய்கிறவராக இருந்து அதெல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு ஆண்டவரை பின்பற்றுவதற்காக தீர்மானித்தார். He never asked
someone whether I should go him or not. பக்கத்திலே இருக்கிறவங்களை பார்த்து நான் போலாமா வானா வானா அவர் யாரையும் கேட்கவில்லை. He make his decision by himself. அவரே தான் சுயமாக தீர்மானத்தம் சென்று இயேசுவை பின்பற்றினார். Who is Zacchaeus? யாருங்க சகேயு? He is a tax collector. அவர் வந்து ஒரு வரியை வசூலிக்கிறவர். He decided to follow Jesus. ஆனா இயேசுவை பின்பற்றிறதுக்கு தீர்மானித்தார். He repented. அவன் மனம் திரும்பினான். Because he knew this Jesus is the source of everything. ஏன் என்றால் அவன் நன்கு அறிந்திருந்தான் இந்த இயேசு தான்பா எல்லாவற்றுக்கும் மூல ஆதாரமா இருக்கிறார். இவனை பின்பற்றினா எல்லாம் கிடைச்சிடும். So Zacchaeus decided to follow him. எனவே சகேயு இயேசுவை பின்பற்றுவதற்காக தீர்மானித்தான். Who is a centurion? யாருக்கு இந்த நூற்றுக்கு அதிபதி? He is a man of authority. அவன் ஒரு அதிகாரம் கொண்ட ஒரு மனிதன். He got everything else. எல்லாம் அவங்கிட்ட இருக்குது. But he said, ana avan solran, I am ready to follow you. ammai pinpatrathukku na aayathama irukken. That is what I am here. Anga da inga irukken. I am not worthy to call you into my home. En veettukku nee va endru solradhukku na thagudhi attraven. So he decided Jesus speak one word. எனவே இயேசுவே ஒரு வார்த்தை பேசுங்கன்னு சொல்லிட்டா நல்லா இருக்குன்னு அவன் தீர்மானித்தான். So he's a decision making man. எனவே அவனும் பாருங்க தீர்மானத்தை செய்கிற எடுக்கிற நபராக இருந்தான். 5000 people 5000 ஜனங்கள் they decided to sit with Jesus. இயேசுவோடு கூட உட்கார்ந்து அவருடைய பிரசங்கத்தை கேட்பதற்காக இருந்தார்கள். 5000 people 5000 பேருங்க. And other group 3000 இன்னொரு குரூப் இன்னொரு கூட்டம் 3000 3000 பேர்கள். They were sit to hear the word of God. தேவனுடைய வார்த்தை கேட்பதற்கு உட்கார தீர்மானித்திருந்தார்கள். They decided by themselves to hear the word of God. தேவனுடைய வார்த்தை கேட்க அப்படி இப்படியுமாக தீர்மானித்திருந்தவர்களாக இருந்தார்கள். The devil always will confuse you. Devil always will come. சாத்தான் எப்பொழுதும் வந்து உங்களை குழப்பத்து பண்ணுவான். But the Lord always give you peace and sound mind to you. ஆனா ஆண்டவர் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானத்தையும் தெளிந்த புத்தியையும் கொடுப்பார். How you are going to decision making the decision about it. நீங்கள் ஒரு சில காரியத்தை குறித்து நீங்கள் எப்படி நீங்க தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று இருக்கிறீர்கள். When you have a leading of God. தேவனுடைய நடத்துதல் இருக்கும்போது do it. Saying don't confuse. நீங்க குழப்பம் அடைய வேண்டாம். Because it is the Lord is calling you. ஏனென்றால் கர்த்தர் தான் உங்களை அழைத்தார். Obey to him. அதுக்கு நீ கீழ்ப்படிங்க. Decision making is God. தீர்மானம் எடுக்கிறது தேவன். When you obey. நீங்க கீழ்ப்படியும் போது your life will be blessed. உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். Fourthly. நான்காவது. Be a confident or hopeful people. நல்ல நம்பிக்கையும் உறுதியும் உள்ள ஜனங்களாக இருங்கள். Romans 15:13 says. ரோமர் 12:13 சொல்கிறது. 15:13. 15:30. He is a God of hope. அவரே நம்பிக்கையின் தேவன். Philippians 2:6 says. பிலிப்பியர் 2:6 சொல்கிறது. He who began a good work in you. உங்களிலே நற்கிரியை உண்டாக்கினவர். Able to complete the day of Christ. கர்த்தருவின் நாள் மரியந்தம் வந்து முடிய நடத்துவார். I am sure of it. நான் அதை குறித்து நிச்சயித்திருக்கிறேன். That means confident people. அது நான் கேட்ட மிகவும் உறுதியோடு கூட நம்பிக்கை உள்ளவர்கள். He who began a good work. உங்களிலே நற்கிரியை தொடங்கினவர். Jesus came in his world to do good things to people. இயேசு ஜனங்களுக்கு நன்மை செய்யும்படிக்காக இந்த உலகத்துல வந்தார். He did many goodness. अनेक நன்மைகளை செய்திருக்கிறார். No words to express out. இதெல்லாம் சொல்றதுக்கு வார்த்தைகளே கிடையாது. Till today we experiencing all the goodness of God. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் தேவனுடைய எல்லா நன்மைகளையும் நாம் அனுபவித்துக் கொண்டு வந்திருக்கிறோம். That is why the Bible says God is good all the time. அதனால தான் வேதம் சொல்கிறது தேவன் எப்பொழுதும் என்றும் நல்லவராக இருக்கிறார். Always is good. எப்பொழுதும் நல்லவர்தான். No discrimination. அவரிடத்தில் எந்தவிதமான வேறு பாடுகள் கிடையாது. He will see everybody equally. எல்லாரையும் அவர் சரிசமமா தான் பார்த்து கொண்டிருக்கிறார். He loves everybody equally. அவர் எல்லாரையும் சரிசமமா நேசித்துக் கொண்டிருக்கிறார். He blesses everybody equally. எல்லாரையும் அவர் சரிசமமாக ஆசீர்வதிக்கிறார். His love is unconditional. அவருடைய நிபந்தனை அற்ற அன்பு இருக்கிறது. Today Jesus loves everyone. இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு நேசிக்கிறார். He is telling you right now. அவர் இன்றைக்கே இப்பொழுதே சொல்கிறார். Be confident. நீ உறுதியோடு நம்பிக்கையாரு. What is your prayer now? உங்களுடைய ஜெபம் என்ன? What you are seeking from the Lord? நீ எதற்காக கர்த்தரை நோக்கி தேடுகிறாய்? Surely will do it to you. அதை அவர் உங்களுக்கு செய்வார். Confess with me now. அதை இப்பொழுதே நீங்க வாயில அறிக்கை செய்யுங்க. My confidence in God. என் நம்பிக்கை தேவனிடத்தில் இருக்கிறது. The Bible says. வேதம் சொல்கிறது. He who trusts in the Lord. கர்த்தரிடத்தில் நம்பிக்கை இருக்கிற மனுஷன். He shall be like a mount Zion. அவன் சீயோன் மலையை போல இருப்பான். When you see the mountain. நீங்கள் மலைகளை பார்ப்பீர்களானால். It's a huge one. அது ரொம்ப பெரியதா நிலைமையா இருக்கும். Height and
depth we cannot be inched out. அதாவது உயரத்தையும் அகலத்தையும் அதை நம்ம இன்ச் போட்டு நம்ம அளவிட முடியாது. Such an unmeasurable thing. அவ்வண்ணமாக அது அளவிடப்பட முடியாத பெரியதான காரியம். So Bible says. அதுபோலே போல வேதம் சொல்கிறது. He who trust in the Lord. கர்த்தரிடத்தில் நம்பிக்கையா இருக்கிற நாம. He should be like a Mount Zion. நாம் சியோன் மலை போல இருப்போம். They will not be shaken. அங்க நிச்சயமாக அசைக்கப்பட மாட்டோம். In the month of December. இந்த டிசம்பர் மாதத்தில் take a decision tonight. இன்றைக்கே ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க. Lord. ஆண்டவரே. Right from today. இந்த நாளிலிருந்து I will not trust anybody. நான் யாரையும் நம்ப மாட்டேன். I will not trust the nostrils the breath of the humanity. இந்த மனுஷனுடைய சுவாசமுள்ள எந்த மனுஷனை நான் நம்பிக்கை வைக்க மாட்டேன். I will trust you Lord. உம்மை மட்டும் நம்புகிறேன் நான். He who began a good work in you. உங்களுக்குள்ளாக நற்கிரியை தொடங்கின ஆண்டவர் is able to complete in the day of Christ. கிறிஸ்துவின் நாள் பரியந்த முடிய நடத்துவார். Jesus calls you. இயேசு உங்களை அழைக்கிறார். Believe in him. அவரிடத்தில் விசுவாசம் வை. He will lead you in a marvelously. அவர் உங்களை ஆச்சரியமாக அதிசயமாக நடத்துவார். Tonight is the night of the miracles. இரவு ஒரு அதிசயத்தின் இரவு. You will see the deliverance of God. நீங்கள் அந்த தேவனுடைய வெளிப்பாடுதலை பார்ப்பீர்கள். Such a way he will do it for you. உங்களுக்கு அவர் செய்வார். Believe with all your heart. உங்களை முழு இருதயத்தோடு நம்பு. Confident with Jesus. நீ இயேசுவின் மேலே உறுதியோட நம்பிக்கை. Confident with Jesus. இயேசுவிடத்தில் ஒரு உறுதியான நம்பிக்கை. In my young age. என்னுடைய வாலிப நாட்களிலே. I was so confident with Jesus. நான் இயேசுவின் மேல் அவ்வளவு உறுதியான நம்பிக்கை கொண்டவனாக இருந்தேன். I resigned my job. நான் என்னுடைய வேலையை நான் ராஜினாமா செய்தேன். I followed to Jesus. நான் இயேசுவை நான் பின்பற்ற முன் வந்தேன். Lord has given me the verses. ஆண்டவர் சில வார்த்தைகளை கொடுத்திருந்தார். I believe those words. அந்த வார்த்தைகளை எல்லாவற்றையும் நான் நம்பி கொண்டிருக்கிறேன். I am confident with the word of God. தேவனுடைய வார்த்தையிலே நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். இன்று by the grace of God. தேவனுடைய கிருபையினாலே God has blessed me. தேவன் என்னை ஆசீர்வதித்தார். It is because I have confidence in Jesus. காரணம் இயேசுவின் மீது நான் வைத்திருந்த நம்பிக்கை நிமித்தம். How is your confidence? உங்களுடைய நம்பிக்கை எப்படிங்க இருக்குது? How is your hope? உங்களுடைய நம்பிக்கை விசுவாசம். He wants to bless you tonight. அவர் இன்றைக்கு இரவு உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். He is asking you only one thing. அவர் ஒரே ஒரு காரியத்தை தான் உங்களுக்கு. If you have a hope in Christ. உங்களுடைய இருதயத்தை கர்த்தருக்கு நீங்க திறந்து கொடுப்பீர்களா? உன்னை வாளாக்காமல் தேவன் தலையாக்குவார். உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார். கரங்களை தட்டி என் நம்பிக்கை உம்மீலே, என் பலன் உம்மீலே, நம்பிக்கை மீலே, என் பலன் உம்மீலே, என் ஜீவன் உம்மீலே, உம்மில் மட்டும். My hope is in you Lord, my strength is in you Lord, my life is in you Lord, in you is in you. சொல்லுங்க. என் ஜீவன் உம்மீலே, என் பலன் உம்மீலே, நம்பிக்கை உம்மீலே, உம்மில் மட்டும். See the Bible says. பாருங்க வேதம் கூறுகிறது. Whoso have a believe in him. அவரிடத்தில் யாரெல்லாம் நம்பிக்கை வச்சிருக்காங்களோ. They will not die, they will live forever. They will not die, they will live forever. அவர்கள் மரிக்க மாட்டார்கள், என்றென்றைக்கும் உயிரோடு இருப்பார்கள். That is what Jesus said. அதை தான் இயேசு சொன்னார். When you believe Jesus. இயேசுவிடத்தில் நீங்க நம்பிக்கை கொண்டிருப்பீர்களானால். You will have an eternal life. நீங்கள் நித்திய ஜீவனுடையவர்களாக இருப்பீர்கள். You will access the innumerable blessings of God. நீங்கள் தேவனுடைய எண்ணிக்கை கடுங்காத கிருபையின் மூலமாக அவரோடு கூட சேர்ந்து இருப்பீர்கள். Today somebody is sitting and hearing this word. இங்க உட்கார்ந்து இருக்கிற சில பேர் தேவனுடைய வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். It's a prophecy for you. உங்களுக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன். You are telling now. நீங்க என்ன சொல்றீங்க? Lord I am praying much and much but still the things are not answering. ஆண்டவரே நான் மிகவும் நம்பிக்கையோட தான் நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஆனா நான் ஜெபம் பண்ணதுக்கு பதில் எங்க இருக்குது? பதிலே வரலையே. Do you know why you are not getting answer? ஏன் தெரியுமா உங்களுக்கு ஜெபத்துக்கு பதிலே வரல? It may be a work. அது ஒருவேளை வேலையா இருக்கலாம். It may be a marriage. ஒருவேளை உங்க திருமணம் ஆனமா இருக்கலாம். It may be a blessings. அல்லது ஆசீர்வாதமா இருக்கலாம். Whatever it may be. என்னவா இருந்தாலும் இருக்கலாம். Why you are not getting that blessings? ஆனா இதுவரைக்கும் நீங்க ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருந்தா ஏன் ஜெபத்துக்கு பதில் வரல? The reason is. காரணம் the Lord is going to give a best blessings to you. ஆண்டவர் உங்களுக்கு சிறப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். அதனால தாங்க இட்ஸ் டிலேயிங். அதனால தான் இவ்வளவு காலம் தாமதமாது. He is preparing to give you a best blessings to you. இது வரைக்கும் உங்களுக்கு ஜெபத்துக்கு பதில் வராம இருக்கிறதுக்கு காரணமே என்னன்னு கேட்டா சிறப்பான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக தேவன் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். The people who say you are worst. நான் மோசமா இருக்கிறேன்னு சொல்றவர்கள் Today in the name of Jesus God is going to turn you to best. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன் நீங்கள் சிறப்பானவளாக கர்த்தர் மாற்ற போகிறார். When the people say that you are waste. நான் இப்போ பொன்றதுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்ற ஜனங்க. Before them Lord is going to change the taste. இந்த நாட்களுக்கு முன்பதாக தேவன் அதை ருசி உள்ள காரியமாக மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. கரங்களை தட்டி
ஹல்லேலூயா. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலே எல்லாம் அது, ஹல்லேலூயா. உம்மாலே எல்லாம் அது ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே எல்லாம் எல்லாம் ஆகும், ஹல்லேலூயா. செய்கிற ஜனங்களாக இருங்க. The Lord expecting this type of people. தேவன் செய்கிற ஜனங்களாக இருக்கிறவங்கள தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். James 1:22-25 says. யாக்கோபு 1:22-25 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வருது. See, we are almost, we are the people of listeners, but we are not doers. நாம ஏறக்குறைய எல்லாம் கேக்க சொல்றீங்களா பாத்தோம், நிறைய கேக்குறோம், ஆனா கேட்டு செய்கிறவராக இல்ல. The people who are listeners, they are like a people, they seeing in the mirror in the face, after that it won't come back again. That's such a people who are the listeners are not doing. அதாவது வார்த்தை கேக்குறவர்கள் எப்படி இருக்கறாங்க என்று கேட்டா, கண்ணாடியில முகத்தை பார்த்துட்டு அசிங்கமா இருக்கறத அப்படியே விட்டுட்டு போகற மாதிரி இருக்குது. அதே போல தான் வார்த்தையை கேட்டுட்டு செய்யாத இருக்கிற ஜனங்களை போல நாம இருக்கிறோம். You and me should be a doers. நீங்கள நானோ செய்கிற ஜனங்களாக இருக்கணும். We are listen many sermons. நிறைய பிரசங்கங்களை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். We listens many counselings. நிறைய ஆலோசனைகளையும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். We hear lot of advices. நிறைய இப்படியாக புத்திமதிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். But still we are not obey and doing the things. இவளையும் கேட்டு 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 ஒன்றத்துக்கு கீழ்படியதில்லை. We don't receive any blessings from God. உங்களுக்கு தெரியுமாங்க, நாம் இப்படியாக இருந்தா எந்த ஆசீர்வாதத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. The Bible says. வேதம் என்ன சொல்லுதுன்னா, when you do what God says, you shall receive the blessings. தேவன் சொல்றத நீங்க செய்யும்போது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்வீர்கள். Whatever the Bible say, word of God says, believe and do it. வேதத்துல என்னென்னலாம் சொல்றதோ விசுவாசித்து செய்ங்க. Today make a decision. இன்றைக்கு தீர்மானம் எடுங்க. Lord, I am in the end of this year, in the month of December. ஆண்டவரே, இந்த மாதம் டிசம்பர் இது வரைக்கும் நான் கேக்குறவனா இருந்தேன். இந்த வருஷத்தின் டிசம்பர் மாதம் நான் வந்திருக்கிறேன். Lord, you should help me out to come out from all the situation. இப்படிப்பட்டதான எல்லா சூழ்நிலைகளிலிருந்து நான் வெளியே வரதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. The Lord will give you grace and mercy to follow him. ஆண்டவரை பின்பற்றுவதற்கு கிருபையும் இரக்கத்தையும் உங்களுக்கு தருவார். Five types of people. கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். Five types of people. ஐந்து விதமான ஜனங்கள். Watchful people. இப்படியாக விழித்திருக்கிற ஜனங்கள். Sound minded people. தெளிந்த புத்தி உள்ள ஜனங்கள். Decision making people. தீர்மானம் எடுக்கிற ஜனங்கள். Confident or hopeful people. நல்ல உறுதியோடு கூட நம்பிக்கை இருக்கிற ஜனங்கள். And people of doers. அதே போல செய்கிற ஜனங்கள். If you do this all kind of parameters, இந்த ஐந்து விதமான காரியங்களை நீங்க செய்வீர்களானால், surely I'm telling you, நிச்சயமாக நான் சொல்கிறேன், the mercy and grace of God will follow you. தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்களை பின்பற்றும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம விசுவாசிக்கிறது மாத்திரம் இல்லாம அது கிரியையில செய்யும் போதுதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாலை வேளையில வந்திருக்கிறவங்க யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து இங்கு நடக்கிற விசேஷமான கூடுகள் நீங்கள் பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்கள் நடுவில் பெரிய காரியங்களை காண செய்வாராக, இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். இப்பொழுது விசேஷித்த